ஆஸ்ட்ரோ சடைஜி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் நிறைய ஜோதிட தகவல்களையும் ஜோதிட விஷயங்களையும் யூடியூப் வீடியோவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேஷம் முதல் கன்னி வரை ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்ப துலாம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். துலாம் ராசி வந்து காலபுருஷனுடைய ஏழாவது ராசி, அதாவது காற்று ராசி. தராசு சின்னத்தை தன்னுடைய சின்னமாக கொண்ட ராசி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இவர்கள் நீதி நியாயம் நேர்மம் நேர்மை தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த ராசியில நீதி தேவனான சனி பகவானும் உச்சமடைகிறார். அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி இதுவரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த கேதுவும் ஏழாம் இடத்தில் இருந்த ராகுவும் பன்னெண்டாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் மாறப்போகிறார்கள். ராசியை விட்டு கேது நகர்றதே வந்து பெரிய நல்ல விஷயம். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் நோய் நொடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவானும் ஆறாம் இடத்திற்கு குரு வீட்டிற்கு போவது நன்மையான விஷயம்தான். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த தடை தாமதங்கள் நோய் நொடிகள் மாறி நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். இனி ஒவ்வொருத்தருக்கான பலன்களை பார்ப்போம். முதல்ல வந்து ஆண்களுக்கான பலன்கள். இந்த துலாம் ராசியில்தான் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் அவதரித்தார். அதனால் நீங்கள் எப்பயுமே முருகர் வழிபாடு பண்ணுறது இந்த ராசி நேயர்களுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கான பலன்களை பார்க்கலாம். முதல்ல ஆண்களுக்கான பலன்கள். ஆண்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னல்கள் குறைந்து மறைமுக சேமிப்பும் அதே மாதிரி சுப விரயங்களும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். கௌரவ அந்தஸ்தும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வீடு நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கடனை இதுவரைக்கும் இருந்த கடன்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கடன்கள் வந்து கண்டிப்பாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு. கேதுவால் வீண் செலவுகள் வந்தாலும் உங்கள் திறமையால் அதெல்லாம் சேமிப்பாக நீங்கள் மாற்ற முடியும். வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்தது பெண்களுக்கான பலன்கள் வந்து மாமனார் மாமியார் வகையில் ஏதாவது தொந்தரவுகள் வந்தாலும் அவங்களுடைய பாராட்டும் ஊக்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிட்னி சார்ந்த தொந்தரவுகள் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் வரலாம். நீங்கள் முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொந்தரவுகள்லாம் விலகி போயிடும். அதுக்கடுத்ததாக குழந்தை தாமதம் குழந்தை பிறப்பு தாமதமாகி கொண்டிருந்த நபர்களுக்கு குழந்தை பிறப்பு நல்லபடியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போது உண்டாகும். அதற்கடுத்தது மற்றவர்களுக்கான பலன்கள் வந்து நீங்கள் கடன் வாங்கி முதலீடு செய்வதை பெருமளவு முதலீடு செய்வதை தவிர்த்துக்க வேண்டும். அதனால் தேவையில்லாமல் ப்ரெஷரும் உங்களுக்கு வந்து சிற்சில பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதால் அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் வந்து படிப்பில் ஒழுங்காக கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் நல்லபடியாக மார்க் வாங்க முடியும். அதனால் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாதிரி காதலில் ஈடுபட்டிருப்பவர்களும் உங்கள் காதலில் கவனத்துடன் கொண்டு சென்று அதை வந்து ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கிறது நல்லது. அதற்கடுத்தது வெளியிடங்களில் நீங்கள் செல்லும்போது விருந்துண்ண இல்லை வெளி நண்பர்கள் இடத்துலலாம் செல்லும்போது ஒன்று ரெண்டு நாட்களுக்கு மேல் தங்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது வந்து ஒரு சில அவமானங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் வெளியிடங்களில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்கான ஆலோசனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கணவன் மனைவி தம்பதிகள் வந்து எதிர்கால நலத்திட்டங்களுக்கு ஆலோசனை வகுப்பதும் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவதும் அதே மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதும் உங்கள் குடும்பத்தில் நல்லதொரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளதுடன் உங்களை எப்பயுமே இளமையாக வைத்து கொள்ளும். துலா ராசி நேயர்களுக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா, விநாயகர் வழிபாடும் விநாயகர் கோவிலில் இருக்க இரட்டை சர்பங்களுக்கு பாலபிஷேகம் செய்வதும் அதே மாதிரி 48 நாட்களுக்கு அந்த சர்பங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவதும் இந்த ராகுகேது பெயர்ச்சி மென்மேலும் வளர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு நல்லதொரு எதிர்கால பாதையை காட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் சந்திரமௌலி. நன்றி, வணக்கம்.